அனைவருக்கும் வணக்கம். நமது இதயம் ஒவ்வொரு முறை துடிக்கும் போதும் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான சக்தியையும் ஆக்சிஜனையும் எடுத்து செல்லும் இரத்தத்தை இரத்த குழாய்கள் மூலம் அனுப்புகிறது. இந்த இரத்த குழாய்களின் இரத்த ஓட்டத்திற்கு ஒரு சில காரணங்களால் முதலில் சிறியதாக தடைக்கற்கள் போல அடைப்புகள் உருவாகின்றன. இந்த தடைக்கற்கள் பெரிதாகி உடைந்து அவைகள் மேல் இரத்தம் உறைந்து இரத்த குழாயை முழுவதுமாக அடைத்து விடுகின்றன. இதனால் இதயத்தின் தசைப்பகுதிக்கு சக்தியும் ஆக்சிஜனும் கிடைக்கப்பெறாததால் இதயம் செயல் இழக்கிறது. இதுவே மாரடைப்பு ஆகும். மாரடைப்பு பல காரணங்களால் ஏற்படுகிறது. புகைப்பழக்கம் மற்றும் மதுப்பழக்கம், அதிகமான உடல் எடை, உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், வயது முதிர்வு, மரபியல் தன்மை, தவறான உணவு பழக்கம் மற்றும் அதிகமான மன அழுத்தம் ஆகியவை முக்கியமான காரணங்களாகும். மாரடைப்பு வருவதற்கான எச்சரிக்கை அறிகுறிகள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். பொதுவாக மாரடைப்பு ஏற்படும் போது முதலில் மெதுவாக நெஞ்சு வலியுடனோ அல்லது நெஞ்சில் கனமான இறுக்கத்துடனோ துவங்கி பிறகு அந்த வலி படிப்படியாக அதிகரிக்கலாம். இந்த வலி இரு தோள்களுக்கும் முக்கியமாக இடது தோளுக்கும் பரவும். பிறகு கழுத்து, தாடை, முதுகு போன்ற பகுதிகளுக்கும் பரவலாம். இந்த வலி தொடர்ச்சியாக 15 நிமிடங்களுக்கு மேல் நீடித்து உடலெங்கும் திடீர் வியர்வை, மூச்சு திணறல், வாந்தி, தலை சுற்றல், மயக்கம், வயிற்றுப்போக்கு, அதிகமான நாடி துடிப்பு ஆகிய அறிகுறிகள் இருந்தால் அதுவே மாரடைப்பு ஆகும். ஒரு சிலருக்கு இதுபோன்ற எந்த அறிகுறிகளும் இல்லாமல் மாரடைப்பு வரலாம். மாரடைப்பை டாக்டர் தான் உறுதி செய்ய வேண்டும். மாரடைப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்வதற்கு புகைப்பழக்கம் மற்றும் மது பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். உடல் எடையை குறைக்க வேண்டும். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் போன்ற நோய்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். கெட்ட கொழுப்பு நிறைந்த உணவை உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். நல்ல கொழுப்பு நிறைந்த உணவை உட்கொள்ள வேண்டும். அன்றாடம் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். யோகா மற்றும் தியானம் செய்து வரலாம். ஒவ்வொரு நாள் இரவும் நன்றாக தூங்க வேண்டும். பதற்றம், கோபம் ஆகியவை கூடாது. அனைத்திற்கும் மேலாக மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் நிச்சயமாக மாரடைப்பு ஏற்படுவதை தடுத்து நீண்ட ஆயுளுடன் வாழ்வது மிகவும் நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.